போலிங் பூத் கியூல கண்டிப்பா 6 அடி சமூக இடைவெளி விட்டு தான் நிக்கணும். ஓகே ஷூர். அட் அ டைம்ல ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் போலிங் ரூம்க்குள்ள போக முடியும். அவங்க ஓட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பர்சனை உள்ள விடுவாங்க. ஓ அப்படியா. கோகோ யூ ஆர் நெக்ஸ்ட். யா. போலிங் ரூம்க்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 ஸ்டெப்ஸ். ஹேண்ட்ஸ் நல்லா சானிடைஸ் பண்ணணும். அப்புறம் டெம்பரேச்சர் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமா ரைட் ஹேண்ட்ல கிளவுஸ் போடணும். உள்ள 3 போலிங் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போலிங் ஆபீசர் முதல்ல நம்ம மாஸ்க கழட்ட சொல்லி ஐடியை வெரிஃபை பண்ணுவாங்க. உங்க ஐடி ப்ரூஃபையும் ஓட்டர்ஸ் லிஸ்டையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் போலிங் ஆஃபீஸர் அடையாளத்துக்கு உங்க விரல்ல இங்க் மார்க் போடுவாங்க. கடைசியா தேர்ட் போலிங் ஆஃபீஸர் உங்ககிட்ட ஸ்லிப் வாங்கிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்க ஓட் போடுறதுக்கு ரெடி. லைஃப்ல ஒரு முக்கியமான டிசிஷன் இது. சோ சூஸ் யுவர் லீடர் வைஸ்லி. கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? தட் வாஸ் இன்ட்ரஸ்டிங். ப்ராசஸ் இவ்வளோ சிம்பிளாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன், கோவிட் பாசிட்டிவ் ஆனவங்கலாம் எப்படி ஓட்டு போடுவாங்க? குட் க்வெஸ்சன். அதே ப்ராசஸ் தான், ஆனால் உள்ள போலிங் பூத் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பிபிஇ சூட் போட்டிருப்பாங்க. கோவிட் பாசிட்டிவ் ஓட்டரும் கண்டிப்பாக பிபிஇ சூட் போட்டு தான் உள்ள வரணும். கோவிட் பாசிட்டிவ் ஓட்டர்ஸ் எலெக்ஷன் டே அன்னைக்கு லாஸ்ட் 1 ஹவர் மட்டும்தான் ஓட்டிங்க்கு அலவுட்.